request Arya sir to come. Jaliya ezhundu vandutta appindraru illa avaru style adu indha padathila andha mari wacky ana oru character chinna indha padathil romba jaliya enga team avaru engaloda seindha ivungala la valathuraru so please sir good morning ellarku vanakkam first of all subha sir இப்போ உலகத்தில் தமிழ் சினிமா நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு அவரோட ஸ்கிரிப்ட் தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு செம்மையாக போயிட்டுருக்கு அவரோட படங்கள்லாம் தனி ஒருவன் இப்போது லேட்டஸ்ட்டாக. ஸோ அந்த வரிசையில் யட்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரி தான், பட் அது வந்து நல்லா அடாப்ட் பண்ணி அந்த ஃபீச்சர் ஃபிலிம்காக தேவையான ஒரு விஷயம், அந்த ஒரு ஃபன் எல்லாம் வந்து அவரும் விஷ்ணுவர்தனும் சேர்ந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் விஷ்ணுவர்தனோட எனர்ஜி இந்த ஃபிலிமில் இருக்கும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தனஞ்சயன் சார் அநேர வழக்கு தான் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யூடியூப் எல்லாம் க்ளோஸ் பண்ணி போகும்போது லாஸ்ட்டாக இந்த படம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்து திரும்ப யூடிவி தமிழ் சினிமாவுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ மீன் பர்சனலாக எனக்கு வந்து தனஞ்சயன் சார் வந்து ரொம்ப பிடிக்கும், வெரி ஹை ரிகார்ட்ஸ் ஐ ஹேவ் ஃபார் ஹிம். ஏன்னா அவரோட மார்க்கெட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், எவ்ரி திங் இட் பி வெரி க்ளீன் அண்ட் வெரி ப்ரொஃபஷனல். ஸோ நிறைய படம் யூடிவி பேனரில் பண்ணியிருக்கேன் அண்ட் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக யூடிவி திரும்ப கொண்டு வந்துடுறீங்களா சார்? கண்டிப்பாக, ஓகே கண்டிப்பாக. அண்ட் விஷ்ணுவர்தன் அடுத்த படம் எப்போ மச்சா பண்ணுறோம்? ஏன்னா நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், ஏன்னா நீ வந்து விஷ்ணுவர்தன் படத்தில் மட்டும் தனியார தெரிகிற ஒரு உன்னோட கேரக்டரும் சரி, உன்னோட ஆக்டிங்கும் சரி, உன்னோட லுக் வைஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒவ்வொரு படமும் இப்போ அஞ்சு படம் பண்ணாலும் ஒவ்வொரு படத்துலையும் வர மாதிரி ஒரு ஹி கிவ்ஸ் மீ சம்திங். ஏன்னா என்ன கரெக்டாக தெரிஞ்சு நான் என்ன பண்ண முடியும், என்னோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, என்ன வேணால் இவனை வச்சு பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ஹீ ட்ரைஸ் எவ்ரி திங். ஸோ ஐ திங்க் ஆஸ் எ ஃப்ரெண்ட், ஆஸ் எ பிரதர், ரைட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அறிந்து மறியாமலும் இப்போ வந்து யட்சன் வரைக்கும் இஸ் கிவன் மீ த பெஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. சாரி கிருஷ்ணா, மச்சம் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஐ மீன் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லுவேன். கிருஷ்ணா அண்ட் ஸ்வாதி அவங்க பேரிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இட் பி ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஒரு லைஃப் இருக்கும், அந்த லவ் ட்ராக்கை வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யுவன் யட்சன் படத்துக்காக ஐ திங்க் இஸ் கிவன் இஸ் த பெஸ்ட் ஆல்பம்னு சொல்லுவேன். ஈவன் த ரீ ரெக்கார்டிங் இஸ் ஃபினாமினல் இந்த ஃபிலிம். ஸோ இஸ் கான்ட்ரிபியூஷன் ரைட் ஃப்ரம் தீப்பிடிக்கே டு இப்போ யட்சன் ஆல்பம் இருக்கும், ஐ திங்க் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பில்லராக இருந்தார் என்னோட கெரியர்லேயே. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. சுபாஷ் சார் இஸ் ஆன் எ ரோல் அண்ட் என்டையர் ஹெச்என் டீமே கொஞ்சம் நல்ல ஒரு அப்பீட்டாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐடியா வந்து உங்களுக்கு யட்சன் புக்லேருந்து இருக்கும், ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ஒரு ஃப்ரெஷ், பட் யூ வில் ரிசம்பிள் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த புக்லேருந்தும் படத்துலேருந்தும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஒன்று இருக்கும். அண்ட் தேர் கம்ஸ் மை டியர் பிரதர்ஸ் ஆர்யா அண்ட் கிருஷ்ணா. தம்பி வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான், இது நான் சொல்லியிருந்தேன், ஏய் படம் எப்போ பண்ணலாம், படம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா யட்சனுக்கு, கார்த்திக் நீ கரெக்டாக இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது கார்த்திக் வந்து சொல்லுது, முதல்ல கதை சொல்லும்போது இந்த தூத்துக்குடி சின்ன நான் தானே பண்ணுறேன் அப்படின்னா, தூத்துக்குடி சின்ன நீ பண்ணல தம்பி, நீ கார்த்திக் பண்ணுற, நீ நான் தானே நல்லா கருப்பாக ரக்கடாக இருப்பேன் அப்படின்னு. ரக்கடாக இன்னொருத்தருக்கா பாரு, என் தம்பி இன்னொருத்தருக்கார் பாருங்க, அழகாக அவர் கொஞ்சம் பண்ணல சூப்பராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமிக்கு ஃபோன் பண்ணோடனே, ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் ஜாமி மச்சா, இந்த மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். வா மச்சான் ஆரம்பிச்சலாம் மச்சா படம், ஐ திங்க் தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்து மிஸ்ஸஸ் சுரேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் பாலா சார், அவங்க வந்து தே ஆர் த பப்ளிஷர்ஸ் ஆஃப் த புக் ஆக்சுவலி. எனக்கு வந்து அம்மா தேங்க்யூ ஸோ மச், ஏன்னா டிஸ்கஷன் டைம்லாம் வீட்டுக்கு போகும்போது நல்லா தட்டல் புட்டலாக சமைச்சு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக பாதி நேரம் டிஸ்கஷன் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன், அதுக்கு காரணம் வந்து இவங்க தான். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் யூடிவி சார், தனஞ்சன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் டுடே யட்சன் இஸ் ரிலீஸிங் அண்ட் இது வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்னோட எல்லா படத்துக்கும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ஜஸ்ட், நான் எவ்வளோ என்ஜாய் பண்ண படமோ ஐ திங்க் அந்த என்ஜாய்மெண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தனஞ்சன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ். யட்சன் நான் ரொம்ப 7 வருஷமாக கேட்டு வாங்கின ஒரு வரம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன், அறிந்து மறியாமலிருந்து யட்சன் வரைக்கும் நான் தாண்டா இருக்கேன் அப்படின்னு ஜாமி சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஆமாம் மச்சான், அறிந்து மறியாமல் ஆரம்பித்து நான் இப்போ தான் யட்சனில் வந்து நின்றுருக்கேன் ஃபஸ்ட்டு படமாக. ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான்
பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஒரு 17 டேக் போச்சு. ஒரு டென்ஷனில் ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் 17 டேக் எடுத்திருக்கேன். எங்கள் அண்ணன் என்னை பார்த்து, வாட் இஸ் ராங் வித் யூ மேன், இஸ் எவ்ரிதிங் ஓகே அப்படின்னா, தெரியலையே முன்னாடி நடிப்பு வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு. ஸோ வி கால் ஃபுல் பிரேக். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ஒன் டேக் ஐ திங்க் ஐ வாஸ் டன். ஏன்னா அஸ்டன் சீட்லாம் போயிட்டு என்னடா பண்ணுறது, கேமரா பின்னாடியே நின்று எனர்ஜி எனர்ஜின்னு சொன்னால் எங்கே தான் வரும் அந்த எனர்ஜி? விஷ்ணு இருக்கிறத மறந்து நீ பாட்டு ரெகுலராக பண்ணுறது பண்ணு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தட் இட் வாஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைட். அண்ட் ஜாமி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது 6:15 எனக்கு ஃபோன் கால் வந்தது. அப்படியே கிளம்பி நான் போகும்போது ஜாமி ஃபோன், என்ன மச்சான் அண்ணன் படத்தில் நடிக்கிறேன்னு சந்தோஷமாக போயிட்டுருக்கியா, போ மத்தியானமே நீயா ஃபோன் பண்ணி சொல்லுவேன் எனக்குன்னு. ஸோ எனக்கு புரியல அப்போ, பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் நான் போயிட்டு கரெக்டாக ஒரு 11:30 11:45 இருக்கும் ஜாமிக்கு ஃபோன் பண்ணி, சா ஒடிக்கலாம் மச்சான் என்ன என்னால் முடியல அப்படின்னா, 8 இயர்ஸாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா என்ன, ஆல் தி பெஸ்ட். இதே ஃபோன் கால் எனக்கு டப்பிங்லேயும் பண்ணி வந்துச்சு. டப்பிங் ஃபஸ்ட் டே நான் போகும்போது ஜாமிக்கிட்ட இருந்து ஃபோன், என்ன மச்சான் அண்ணன் டப்பிங் போறியா, போ அப்படி. இது ஜோக் இல்லைங்க, கரெக்டாக அந்த ஃபோன் வந்தது. நான் வந்து ஒரே ஒரு டைலாக், அதாவது நான் பண்ணி கூட காமிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு 3 வேரியேஷன் வேணும். அது வந்து என்னை வச்சு செஞ்சிடாரு மிஸ்டர் விஷ்ணுவர்தன் டப்பிங்கில். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் விஷ்ணு ஜாமிக்கு ஃபோன் பண்ணி, டைலாக்கே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் என்ன 45 நிமிஷம் பேச வைக்கிறேன் மச்சான் எங்கள் அண்ணன் அப்படின்னு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி, உன்னையாவது பேச வச்சா மச்சான், என்னை தலைக்கில் நிற்க வச்சா மச்சான் அப்படின்னு. ஏன்னா இந்த டப்பிங்கில் வந்து தலைக்கில் நிற்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது படத்தில், நீங்கள் பார்த்து தெரியும். எங்கள் அண்ணன் ஜாமி வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் தலைக்கில் நிற்க வச்சு பேச வச்சான் அந்த டைலாகை. அதனால் இனிமேல் இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு தம்பின்ற ஒரு லீனியன்ஸே கிடையாது. யாராக இருந்தாலும் சிட்ரஸ்னு ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க, அவரும் நடிச்சிருப்பார், அவரும் டப்பிங் தியேட்டர் விட்டு ஓட்டார்னு நினைக்கிறேன். என்னால் டப்பிங்லாம் பண்ண முடியாது உங்கள் அண்ணன் படத்துக்குன்னு. ஸோ இட் ரிலி சேஸ் இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் நிறைய கற்றுக்கிட்டேன். எல்லா படத்துலேயும் ஒரே விஷயம் சொல்லுவான், மகா கேவலமாக இருக்கும் டப்பிங்கு, நம்ம அதை மாற்றுறோம் அப்படின்னு. ஸோ பாருங்கள், ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஜாமி ஃபார் ஒர்க்கிங் வித் மீ. அண்ட் சுபா சார் தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் ஃபார் மீ. விஷ்ணு தேங்க்யூ ஃபார் டிரெக்ட் மீ. அண்ட் தனஞ்சய் சார் தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் அ ஃபிலிம் வித் மீ. தேங்க்யூ வெரி மச். And paarenga, and your feedback is very important for me. Thank you. UTV porthu varai vandu inga tamil cinema la iniki nariya challenges irukku. Oru pause vittittu appuram padam balla nariya banner iniki appadi da irukanga. Enna oru bayamana oru situation, nammalku satellite vyaparam illa andha mari oru situation, marketing neenga nariya panakudadu, publicity nariya panakudadu, indha mari restriction irukkumbodhu konjam oru pause vittrathu nalla epome. So it's not idilla ஒரு விலை கேறியும் போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அடிக்கடி ரொம்ப எண்ணெயை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எண்ணெயை பத்திரமாக வச்சுக்கிட்டு அப்புறம் எப்போ போட்டால் நல்லா திரிவு நல்லா பற்றி எறியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஸோ எண்ணன்றது தான் பணம், நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் கரெக்டாக பார்த்து ஒரு நல்ல சமயம் வரும்போது திருப்பி நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். அப்போ உங்களே வச்சு நிறைய படம் பண்ணுவோம், விஷ்ணுவத்தையும் பண்ணுவோம். ஸோ அதுக்காக யூடிவி காத்திருக்கு. அந்த கம்பெனி பொறுத்தவரை என்னென்னா, இது ஒரு சேலஞ்சான ஒரு காலகட்டம் தமிழ் சினிமாவில். எல்லா பத்திரிக்கையாளரும் எழுதிட்டுருக்கீங்க, ரொம்ப பிரச்சனையான ஒரு காலகட்டம் இது அப்படின்னு. அந்த காலகட்டத்திலையும் இவ்வளோ படங்கள் படம் பண்ணியிருக்குது இந்த பேனர். இன்றைக்கி அவங்களுடைய ஒரே ஒரு என்னென்னா, யக்ஷன் ஒரு நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சு அது பிறகு நம்ம திருப்பி ஒரு நல்ல படங்களாக தேர்வு பண்ணி திருப்பி இந்த மாதிரி விஷ்ணுவர்தன் மாதிரி பொறுப்புணர்ந்து ரொம்ப அதாவது அக்கறையாக செயல்படுற ஒரு இயக்குனரோட சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். அதுக்கான வாய்ப்பு வரும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரையும் வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயினாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வாரம் லாஸ்ட் வீக் வந்து இந்த படத்தை வந்து பாம்பேயில் எல்லாரும் பார்த்துட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. விஷ்ணுகிட்ட பேசியிருக்காங்க அவரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் ஆல் எக்ஸைட்டட் அண்ட் வெயிட்டிங் அந்த ஒரு காலகட்டத்துக்கு. அவங்க ஹிந்தியில் ரீமேக் பண்ணணும், விஷ்ணு ஹிந்தியில் லான்ச் ஆகணும்னு அப்படி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அந்தளவு இந்த கதையில் வந்து நிறைய பரிமாணங்கள் கொண்டு வந்து என்டர்டெய்னிங்காக படம் கொடுத்துருக்காரு. அந்த கலர் டோன்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ இருக்காருல, அதே மாதிரி தான் அந்த படத்தில் ஒரு டோன் நீங்கள் பார்க்கலாம். ரெட் கலர் ஷர்ட் ப்ளூ கலர் பேண்ட் மாதிரி இந்த படத்தில் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் கண்டிப்பாக உங்களுக்கு. வித்இன் 2 மினிட்ஸ் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் படம். எங்களுடைய அழைப்பு ஏற்று காலையில் இவ்வளோ வெளி மார்னிங் வந்த எங்களுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜான்சன், ரொம்ப மெனி மெனி தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சப்போர்ட். உங்களுக்கு படம் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு சுபா ஃபார் ரைட்டிங் சச் எ வண்டர்ஃபுல் ஸ்டோரி. அவங்களுடைய பாதை திடீர்னு மாறி போனால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் எங்களுக்கு முதல்ல தோணின ஒரு தாட். ஆரம்பம் படத்துக்காக டேரக்டரோடு பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த தாட் இருந்தது, பட் அது டெவலப் ஆகலை. ஒரு
அவர் திரைக்கதையாக டெவலப் ஆகல, அவர்கிட்ட அந்த தாட் மட்டும் சொன்னோம். இது இதில் முக்கியம் இல்லை, இது செகண்ட் ஹாஃப் என்ன எப்படி வருதுன்றதை பொறுத்து தான் சார் இது கதைன்றதான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இந்த தாட் ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம அடுத்து படம் பண்ணும்போது இது பண்ணலாம் சார்ன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு ஆனந்த விகடனில் இது தொடராக எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கதா கண்டேன் எங்களுடைய முதல் படமே பார்த்திங்கன்னா நாங்கள் எழுதின ஒரு நாவல் அடிப்படையாக தான் வச்சுது. புதைத்தாலும் வருவேன் ஒரு நாவல்லேருந்து தான் கதா கண்டேன் திரைக்கதை திரைப்படமாக உருவாச்சு. ஸோ நாவல் எழுதுவது ஒரு விதம், திரைக்கதை எழுதுவது இன்னொரு விதம் அப்படின்றது எங்களுக்கு அந்த புரிதல் இருந்தது. எழுத்தாளர்களாக இருந்தாலும் புத்தகங்கிறது ஒரு மீடியம், சினிமான்றது இன்னொரு மீடியம்ன்றதில் தெளிவாக இருந்ததுனால இந்த திரைப்படத்துக்கான திரைக்கதை அமைக்கும்பொழுது டைரக்டரோடு உட்காந்து பேசும்போது அந்த மையம் முடித்து முக்கியமான கதாபாத்திரங்கள் அதை வச்சுக்கிட்டு சினிமாவுக்காக நிறைய மாற்றங்கள், நிறைய விறுவிறுப்பான சம்பவங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள், நகைச்சுவை, ஏன்னா அது அவருடைய ட்ரேட்மார்க். எந்த ஒரு சீரியஸான ஒரு மேட்டரையும் அப்படி அசால்ட்டாக சொல்லிட்டு போவார், அறிந்து மறியாமலேருந்தே பார்த்து நாங்கள் பிரமிச்சிருக்கிற ஒரு விஷயம். ஸோ அவருடைய அப்ரோச் அந்த ஒவ்வொரு சீனுக்கும் எப்படி இருந்தது, எப்படி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்கு இந்த படத்தை அப்படின்றத நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். இந்த புத்தகத்தையும் திரைப்படத்தையும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூடிவி நிறுவனம் தனஜயன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இது ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஐடியா, பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு எழுத்தாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு பேர் கிடச்சிருக்கு. புத்தகமும் திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு அவங்களுக்கும் நன்றி. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் கூட இருந்து சப்போர்ட் பண்ணின ஆர்யா, கிருஷ்ணா, இங்கே வராத டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ பேருக்கும் எங்களுக்கு நன்றி. முக்கியமாக உங்களுக்கும் சொல்லணும், ஏன்னா உங்ககிட்ட இருந்தால் நாங்கள் வந்தோம். நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்போ பாலா பேசுவார். சுரேஷ் சொன்னதெல்லாம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை, அதை நான் வழிமொழிகிறேன். இதில் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் நான் வந்து சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த யட்சன் புஸ்தகத்தை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவரே வந்து யூடிவி தனஞ்சயன் சார் தான். இது நீங்கள் புக்காக வந்து எழுதியிருக்கீங்க, தொடர்கதையாக எழுதியிருக்கீங்க, ஒரு புஸ்தகமாக வெளியிட்டீங்கன்னா அதை வந்து ஃபங்க்ஷன் ரிலீஸும் போதே வெளியிடலாமே, அது புக்காகவும் வெளியிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து உற்சாகம் அளித்தவர் வந்து தனஞ்சயன் சார் தான். அப்போ யார் எந்த பப்ளிஷர்கிட்ட போயிட்டு நாம் வந்து நிற்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு புரியல. அதனால் எங்களுடைய பப்ளிகேஷன் தங்கத்தாமரை பதிப்பகம் எங்களுடைய மிஸ்ஸஸ் தான் வந்து பப்ளிஷர்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்டே கொடுத்து அதை வெளியிட சொல்லியிருந்தோம். அது புக்கு நல்லா வந்திருக்கா இல்லையான்றது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தங்கத்தாமரை நிறுவனத்திற்கும் நன்றி, சுவா அது யூடிவி தனஞ்சன் சாருக்கும் நன்றி. இந்த ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை முன் வைத்ததற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்தியே ஆகணும். நன்றி, வணக்கம்.